Hi friends, so இன்னைக்கு வந்து cashback நான் உங்களுக்கு coupon bites-ல எப்படி வாங்கணும் அப்படினு காணிக்கிறேன். So coupon bites-ல நீங்க வந்து Google அடிச்சு நீங்க download பண்ணி உங்களோட phone number இல்லனா email ID ஏதாவது கொடுத்து sign up பண்ணுங்க. Sign up கொடுத்துட்டு அதுல உங்களுக்கு என்ன site வேணுமோ நீங்க எதில வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை search பண்ணுங்க. அப்ப அங்க அதுல வந்து உங்களுக்கு உள்ள அவைலபிள் ஆஃபர்ஸ் எல்லாமே அதுல லிஸ்ட் அவுட்டா வரும். அதுல உங்களுக்கு என்ன ஆஃபர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாவே அது வந்து அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணலாம். இப்ப ஷையவேல வந்து பை த்ரீ கெட் டூ ஆஃபர் இருக்கு, அதனால நீங்க அதுல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களோட சைஸையும் சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாடல்ஸ் டிசைன் கலர்ஸ் பார்த்து நீங்க அதை வந்து ஆட் டு கார்ட் கொடுக்கணும். மொத்தமாட்டு நீங்க வந்து ஃபைவ் பிராஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து டைரக்டா போய் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும்னு நினைக்கிறேன், பட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாட்டு நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், நீங்கள் வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ட்ரேட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவும் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கேஷ்பேக் வந்து உங்களோட கூப்பன் பைட்ஸ் இதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்ட் கேஷ்பேக் இருக்கும், அது உங்களுக்கு ஆல்ரெடி பே பண்ணது. பெண்டிங் வந்து இனிமேல் வரக்கூடியது. இப்போ அவைலபிள் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரணும், ரெடி ஆயிடுச்சு, உங்களோட கேஷ்பேக் ரெடி ஆயிடுச்சுன்னா அது அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கேஷ் அவுட் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை வந்து கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி, பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஆஃபர் ஷையவேல உள்ள ஆஃபரை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், அது மூலமாட்டு உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து உங்களோட பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கூப்பன் பைட்ஸோட மெயின் இது. ஸோ நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் இது வந்து என்ன சொல்கிறதுக்கு நம்ம நார்மலாக ஷாப்பிங் பண்ணுவோம், அதில் வந்து ஒரு நல்ல ஆஃபர் நல்ல டீல் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூப்பன் பைட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. பேர் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனு ஹேர் கேர் ரொட்டீன் மகாவுக்கு எப்படி வந்து முடி வந்து அடர்த்தியாக இருக்குது காணிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வேற ஒன்றுமே கிடையாது, இந்த ஆயில் வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா வந்து நாங்கள் சின்ன வயசுலேயே இருந்து ஒரு எண்ணெய் காய்ச்சுவாங்க, நிறைய ஹர்பு கருவேப்பிலை மருதாணி எல்லாம் போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடியது. அது இப்போ என் தங்கச்சி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு, ஏன்னா வந்து அவள் ஒவ்வொரு பேட்சும் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பாட்டில் தந்துடுவாள். ஸோ இதை தான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டோ எது போட்டோ மகாக்கும் எனக்கும் குளிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஜீன் எங்கள் ஜீனே வந்து நல்ல ஹேர் உண்டு ஆக்சுவலாட்டு. ஸோ இந்த ஆயில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆயில் இப்படி தான் இருக்கும், நிறைய கருவேப்பிலையெல்லாம் போட்டு செஞ்சது. இதை வந்து நல்ல ஸ்கேல்ப் இருக்குல்ல உச்சியில் முடி வேரில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து நீங்கள் வந்து விட்டுறணும். ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ 15 minutes குளிக்கிறதுக்கு முன்னாடி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சிக்கலாம். ஸோ குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல முடி வளரும். நான் என் தங்கச்சியோட இது ப்ரமோஷன் இல்லை, பட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் அவள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாள், ஹோம்லேருந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன், தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேனா. ஸோ அதனால் அவளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்கேல்பில் வந்து நல்லா படணும், இந்த வேரில் தான் நல்லா படணும். முடியில் வந்து அந்தளவுக்கு ஆயில் இருக்கிறத விட இந்த வேரில் பட்டால் தான் உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு சீப் இருந்துச்சுன்னா ஆயில் வச்சுட்டு நல்லா சீவி விட்டுருங்க. அப்போ வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி சீவணும், நல்லா அந்த உச்சியில் படுற மாதிரி சீவினீங்கன்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு நல்லா வரும். அது ஒரு டிப்பு எண்ணெய் தேய்ச்சிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சீரம் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அந்த ஹீட்டெல்லாம் ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க, எப்போவாவது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு வந்து வாரத்துக்கு 2 times யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து முடியில் வந்து ரொம்ப ஆயில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. அதனால் ஆயில் அப்ளை பண்ணி ஊறினதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு டிப்பு. உங்களுக்கு முடிஞ்சால் அது என்னது
செம்பருத்தி இருக்குல்ல, வீட்டில் வந்து செம்பருத்தி வெந்தயம் அதெல்லாம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை தலையில் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து குழந்தை நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய முடி லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னும் கத்தையாக இருக்கும் முடி. அதனால ஜீன் முக்கால்வாசி எனக்கு என் தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஹேர், அதனால மகாக்கும் இப்போ நல்ல ஹேர், மகாமகிக்கெல்லாம். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பெருசாலாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் பண்ணுறத உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் இந்த கண்ணாடி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஸோ இந்த கிளாஸ் கிளீனரை வச்சு ஃபுல்லாக தொடச்சிட போகிறேன். ஸோ இப்போ கிளியராக இருக்குல்ல. ஸோ என்னோடய ஸ்கின் கேர் வந்து என்னென்னா, குளிச்சுட்டு நான் வந்தாச்சு, ஷாம்பு போட்டு குளித்தேன். அனுஷா தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கா, கரெக்டாக அவளும் வந்துட்டா, அதனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஆயிலை தேய்ச்சிட்டு முடிஞ்சால் சீயக்காய் அதெல்லாம் போட்டு குளிங்க. ஷாம்பு வந்து முக்கால்வாசி அவாய்ட் பண்ணுறது நல்லது, பட் எனக்கு வந்து அந்த ஷாம்பு போட்டால் தான் ஒரு இது இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீயக்காய் அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தி உங்களுக்கு. மெயினாக என்னென்னா, கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாட்டாலே போதும், ஹேருக்கும் சரி ஃபேஸுக்கும் சரி கெமிக்கல்ஸை குறைச்சிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து நான் அனுஷா பார்க்க, அக்கா உனக்கு ஸ்கின் கேர்லாம் இருக்கா அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஸ்கின் கேர் வந்து என்னது, நான் கொஞ்சம் சின்னதாகிட்டு ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து தாய்லாந்துலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு ஃபேஸ் வாஷ். இதுக்கு பேர் வந்து ஹொக்காய்டோ மில்க்னு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், ஹொக்காய்டோ மில்க்னு. இது தாய்லாந்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. இதுதான் யூஸ் பண்ணுவேன்லாம் இல்லை, அது வாங்கினதுலேருந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக எடுத்தாலே போதும், இது ஆல்மோஸ்ட் காலி. அது அமேசானில் இருக்கு. நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபேஸ் வந்து நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. மகாக்கெல்லாம் நான் வந்து அனுஷாவோட இந்த அப்டன் பவுடர் இருக்குல்ல, இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இன்னும் இது புது பேட்ச், இது பழைய பேட்ச்சு. அனுஷா செய்யும் போதெல்லாம் ஒரு டப்பா தந்துடுவாள். ஸோ இந்த அப்டன் பவுடர் தான் அவளுக்கு முக்கால்வாசி யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபேஸ் வாஷும் அவள் போட்டு பயப்போவார். நானும் வீக்லி ஒன்ஸ் இந்த பவுடர் வந்து ரோஸ் வாட்டர்லேயும் அதுலேயும் பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். முல்தானி மெட்டியெல்லாம் போடுறதுக்கு பதிலாகிட்டு இந்த பேக் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டுக்கோங்க, நீங்கள் எதை டெய்லி யூஸ் பண்ணுவீங்களோ. அடுத்து ஸ்க்ரப்பு, இந்த ஸ்க்ரப் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஏப்ரிகாட் ஸ்க்ரப்பு, கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாகவே இருக்கும். அதனால ஸ்கின்ல நம்ம லைட்டாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஹெட்ஸு அது எல்லாமே போயிடும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இன்னொன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தீந்தோன்னு அதை எடுக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் எடுப்பேன், வேற பெருசாகவே ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிடணும். நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோன்னா நமக்கு மெயினாக அந்த மூக்கில் இதுலலாம் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஹெட்ஸ், அந்த பிளாக் ஹெட்ஸு அதெல்லாம் போயிடும். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி ஒரு 1 மினிட் பண்ணுவேன், அவ்வளோதான், பெருசாகலாம் ஒன்றும் இல்லை. பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் நீ இந்த ஏப்ரிகாட் ஸ்க்ரப்பு இந்த ஸ்க்ரப்பு எது தேய்க்கதாக இருந்தாலும் தண்ணி ஃபஸ்ட் அப்ளை பண்ணாமல் ட்ரையாக தேய்ங்க, அப்போ தான் நல்ல எஃபெக்ட் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த ஏரியா, இங்கெல்லாம் தான் நிறைய ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும். எடுக்கியா? இப்போ நான் வாஷ் பண்ணியாச்சு. அனுஷா கிட்ட இருந்து எனக்கு ஸ்கின் கேரை காணிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, ஏன்னா அவள் ஒரு எக்ஸ்பர்ட்டு, நம்மளுக்கு இது ஒரு மொக்க ஸ்கின் கேர். ஸோ இப்போ நல்லா தொடச்செடுத்தாச்சா, இனி ஃபைனலாக வந்து ஸ்க்ரப்பு போடுறோம்ல, ஸ்க்ரப்பு போடும்போது நம்மளோட அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும்,
அதனால நம்ம தேய்க்கும் போது அது வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒன்று ஐஸ் கியூப் எடுத்து வைப்பாங்க, அது இல்லைனா டோனர்னு கிடைக்கும், ஏதாவது ஒரு டோனர், அதை வந்து ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். எனக்கு இவா எடுக்கிறது எனக்கு சிரிப்பாக வருது, கண்டுக்காதீங்க. ஸோ அது போர்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் கூல் ஆகி போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம டோனர் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தொடக்கக்கூடாது. நான் ஏதோ ஒரு இதில் தொடச்சிட்டேன், அதுக்கு லைட்டாக ஒரு 1 மினிட் விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் என்ன க்ரீம் உண்டோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் போய் அனுஷா இருக்கிறதுனால அதனால் அவள் பிறகு வேறு ஏதாவது யூஸ் பண்ணால் ஏசுவல், அதனால அவளோட சாஃப்ரான் ஜெல்லு தான் போடுவேன். ஸோ இது அனுஷா பண்ணதுனால தைரியம் மட்டும் எடுத்து போடலாம். ஸோ இங்கே பாருங்க ஃபுல், இது சாஃப்ரான் ஜெல். உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கின்னை வந்து ஃபேர் ஆகும், அது ஒன்று. இன்னொன்று இந்த டார்க் ஸ்பாட்ஸு அதெல்லாம் இருந்துச்சுன்னா குறையும். அனுஷா நீ சொல்லி தந்ததுங்க, சொல்லிட்டேன் நான் சும்மா சொன்னேன். நான் இது எப்போவுமே நான் இதை போடுவேன், ஒன்று இதை போடுவேன் சாஃப்ரான் ஜெல், இல்லைன்னா எதுன்னு காணிக்கிறேன் ஆலோவேரா ஜெல், ஏதாவது ஒன்று. ஆலோவேரா ஜெல், இந்த ஆலோவேரா ஜெல்ல போடுவேன், ஏதாவது ஒன்று போடுவேன். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் எப்போவாது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓலை வந்து அப்போ எப்போவாது யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ருட்டீன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ருட்டீன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் என்னது, உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். சத்தம் போடாமல் மகம்மா. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் ஏதாவது ஒரு லிப் பாம் லைட்டை போடுறா. ஃபைனலாக நீங்கள் ஏதாவது ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என் தங்கச்சியோட பீட்ரூட் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து அவள் பீட்ரூட் வச்சு பண்ணுங்க, அதனால குழந்தைங்களுக்கு கூட போட்டுக்கலாம். குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்க இல்லை, மகாமதி. ஸோ இதில் ஒரு ஐடியா என்னென்னா லைட்டாக அந்த பிங்க் கலர் கொடுக்கும் இந்த லிப் பாம். ஏன்னா அந்த லிப் பாமோட இதே நல்ல அது என்ன சொல்லுவாங்க, டிண்டடா டிண்டடா அனுஷா, எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ இது வந்து நல்ல பிக்மெண்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு லிப்ஸில் போடும்போது வெளியே கூட போட்டுட்டு போகலாம், ஒரு லைட் பிங்க் ஷேடு தரும், பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு. சரிங்களா, இதோடி என்னோட ஸ்கின் கேர் முடிஞ்சிச்சு. இப்படி தான் நான் பண்ணுவேன், அடிக்கடி டெய்லி பண்ணணும்னு நினப்பேன், ஆனால் முக்கால்வாசி நாள் இதுதான் என்னோட ஸ்கின் கேர். ஸோ இந்த வீடியோ இந்த ஸ்கின் கேர் ருட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அனுஷாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும், அவளோட ப்ராடக்ட்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், அதனால உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனுஷா ப்ராடக்ட் ப்ரமோஷன் நினைக்காதீங்க, நான் முக்கால்வாசி இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்தேன், எதுவுமே வெறும் ஃபேஸ் வாஷும் ஸ்க்ரப்பும் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அனுஷா வந்து சொல்லதுக்கு அப்புறம் தான் அந்த சாஃப்ரான் ஜெல்லு, அதுக்கப்புறம் அந்த லிப் பாம் அதெல்லாம் போடுறேன். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தக்கன டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, ஸோ வாங்க நம்ம அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அன்னைக்கே வந்து சிப்ஸ் பண்ணணுன்றிருந்தேன், இன்னைக்கு நேற்று. ஸோ இது நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து சதீஷ் வந்து நைட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க கோகோனட் ஆயில், அதனால இப்போ வந்து சிப்ஸு போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து நேந்திரங்காய், எங்கள் வீட்டில் காய்ச்சல ஏத்தங்காய், நல்ல பெரிய காயாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் வந்து இப்படி இங்கே நைஃபை வச்சு இப்படி கட் பண்ணி கட் பண்ணி அந்த தொலியெல்லாம் எடுக்கணும். ஏன்னா இது பீலர்லாம் வச்சு பீல் பண்ண முடியாது, ஏன்னா வந்து திக் ஸ்கின்னாக வரும் உங்களுக்கு, அதனால் நைஃபை வச்சு தான் நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோம். இந்த மாதிரி துண்டு துண்டாக வரும், நம்ம வெட்டினாலே இப்படி எடுத்தாலே உங்களுக்கு துண்டு துண்டாக வரும், கையை வச்சு கூட இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து நான் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா வந்து காய் வந்து கருத்துரும் நீங்கள் தண்ணி இல்லாமல் வச்சிங்கன்னா. ஏன்னா இதெல்லாம் உரிச்சு முடிக்க டைம் ஆகும் பார்த்தீங்களா, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு சீப்பு தான் மொதல் ஃப்ரை பண்ண போகிறேன், செகண்டு அடுத்த சீப்பு. ஏன்னா மொத்தமாக எடுத்தோம்னா நமக்கு டைம் இருக்குமான்னு தெரில, அதனால டைமுக்கு தக்கன நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துகிட்டு
ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து கீழே வந்து ஒரு கவர் மாதிரி போட்டுட்டாக்கும் பண்ணுறேன், ஏன்னா வந்து வாழைக்காய் கரை வந்து ஆயிடக்கூடாது, ஆச்சுன்னா போகவே போகாது. இதில் வந்து நான் உப்பும் மஞ்சள் பொடியும் எடுத்திருக்கேன். ஸோ உப்பும் மஞ்சள் பொடியும் ஒரு பவுலில் எடுத்து இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன், இது வந்து கரையணும். இதை தான் வந்து நம்ம எண்ணெயில் வந்து அந்த பனானாவை போடும்போது இந்த தண்ணியை தான் விடுவோம், சும்மா டைரெக்டாக உப்பு போடக்கூடாது, இந்த தண்ணியை தான் விடணும், உப்பு மஞ்சள் பொடி தண்ணி. ஸோ இதை நான் ஒரு ஓரத்தில் வச்சிட போகிறேன். இங்கே பாருங்கள், வாழைக்காய் அந்த இது எல்லாத்தையுமே ஒரு சீப்பையும் உரிச்சு போட்டிருக்கேன். இப்போ டைரெக்டாக நம்ம ஆயிலுக்குள்ளாடி ஃப்ரை பண்ணிடறது தான். நான் வந்து கோகோனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டி கோகோனட் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கோகோனட் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன், இதை வந்து ஓப்பன் பண்ணி கடாயில் விட போகிறேன். ஸோ கோகோனட் ஆயிலை ஒரு பரந்த சட்டியில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு லிட்டர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் உங்கள்கிட்ட காணிச்ச அவ்வளோத்தையும் சிப்ஸ் தான் போட போகிறேன். அதனால் ஸ்டார்டிங்கில் 1 லிட்டர் ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோகோனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணுமான்னு கேட்பீங்க. கோகோனட் ஆயிலில் தான் நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் ஆயிலையும் போடலாம், ஆனால் டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். கோகோனட் ஆயிலில் வந்து சான்ஸே கிடையாது, அடிச்சிக்கவே முடியாது, செம்மையாக இருக்கும். ஸோ நியூ யூஷுவலாக வந்து அந்த கடாயில் ஆயிலுக்கு மேலேயே டைரெக்டாக இந்த இப்படி இருக்கும்ல ஒரு சீவக்குடியது, அதுலேயே அப்போ சீவு போடுவாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த பாக்ஸ் கிரேட்டரை வந்து டைரெக்டாக வச்சு சீவ முடியாது. அதனால நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஹாட்டான ஆயிலில் போட போகிறேன். ஸோ அதனால் சீவ போகிறோம். தின்னாட்டு உள்ளதில் வச்சு சீவுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சிப்ஸ் வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ இதை ஃபுல்லாக நான் சீவி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் அழகாக சீவி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்படி இந்த ஆயிலில் வந்து போடப்பேன். ஹாட்டாக இருக்கணும் ஆயிலு, அப்போ தான் உங்களுக்கு வந்து போட்டவொன்னே நம்ம வந்து இதை வந்து இப்படி பிரித்து விடணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஆயிலுக்கு மேலே வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சீ ஃப்ரை இல்லையா, ஆயிலுக்கு மேலே வச்சே சீவுனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போடுவோம், டைரெக்டாக ஆயிலுக்கு மேலே வச்சே சீவிடலாம். ஸோ நல்ல பரந்த சட்டியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்படி டாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம அந்த உப்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல உப்பும், அது என்னது மஞ்சள் பொடி, அதை விட போகிறோம். ஸோ இது இந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மனம் வருமே பாருங்கள். அடுத்த மனுஷா செம்ம மனம். இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னு வைங்களேன், பசங்க போக வர சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஆயில், நம்ம ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறோம், அதனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னொன்று வந்து வீட்டில் பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் ஆர்கானிக் பனானாவில் பண்ணுறோம். வீட்லேயே காய்ச்ச பனானாவில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், நம்ம வீட்டில் காய்ச்ச பனானாலேயே சிப்ஸ் போடுறது. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், ஃப்ரை ஆனோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்குல்ல, இந்த டைமில் இங்கே பாருங்கள், உப்பும் மஞ்சள் பொடியும் கரைச்சி வச்சது ஒரு குழி. இவ்வளோ தான் எடுக்கணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. இதை டைரெக்டாக ஆயிலே ஊற்றிடுறோம். இந்த விடுறது தான் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயில் வந்து பிடிக்கும், அந்த ஒவ்வொன்றும் அந்த சிப்ஸில் போய் ஒட்டும். அந்த மஞ்சள் பொடி ஒன்று, உப்பு, உப்பு தண்ணி. மஞ்சள் பொடி உங்களுக்கு எல்லோ கலரில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் உப்பை மட்டும் தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரை ஆகட்டும், இது நல்ல கிறிஸ்பி ஆனோன்னு எடுக்கும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கரண்டியை வச்சு இது பண்ணும்போதே முறுமுறுன்னு சவுண்டு வரும், அது ஒன்று. இன்னொன்று அந்த பபுள்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே அமைதியாக இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருக்கிற டைமில் நம்மளுக்கு குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து சல்லடை ஒன்று வச்சுருக்கேன். எது உப்பு, அது உப்பு உள்ளவே மகி. ஸோ இந்த சல்லடையில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன்.
மைக்கி என்ன பண்ணிய? மூடி வை, அத பாப்பா எடுத்தது மூடி வை. எந்த ஊர்? அது என்னதுன்னு கேக்குது. எந்த ஊர்? அப்படிதான் கேக்குது. பூச்சி இல்ல, புலி. நான் வந்து நானும் நைட்டு நானும் மஹியும் வந்து சமையல் ஷோஸ் பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து அவள் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டான்னு வைங்க, இது உம்மா உய் எந்த என்ன போடு, அது என்ன போடான்னு கேட்குது. ஒரு சிரிப்பு வரு, அவ்வளோதானே சரியா. ஓ எந்த எந்த ஓ என்ன செய்யா, எந்த எந்த போடுகா, அவளுக்கு எல்லாம் அறியணும். என்ன சமைக்கா, என்ன போடுகா. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க் உங்களுக்கு. இதுல போட கஷ்டமா இருக்கும் நினைச்சேன். ஆனா இது ஒரு சேஃப்டி, இது மாதிரி தான் இருக்கு. டைரக்டா அந்த லேயர், இந்த மாதிரி இருக்கிற சீவக்கூடியதை விட இந்த பாக்ஸ் கிரேட்டர் வந்து சேஃபா தான் இருக்கு. இப்படிதான் கடையில எல்லாம் போடுவாங்க. சிப்ஸ் வேணுமா அனுஷா? அந்த பக்கம் இதில் உள்ளதை எடுத்துகிட்டு போ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒட்டாது, ஒட்டாமல் உதிர் உதிராகவே இருக்கும். நம்ம டைரெக்டாக அதுக்கு மேலே செய்வது. நான் அதுக்கு கொடுத்துக்குறேன், அது அம்மாவுக்கு கொண்டு கொடு. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சோன்னில் உப்பு மஞ்சள் தண்ணி போட்டு இதுவும் அதே மாதிரி கிறிஸ்பியானோடனே எடுத்துட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் பேட்சை வந்து அம்மாவுக்கு ஒரு டப்பாவில் வச்சு கொடுத்துருக்கேன். தூக்குவாளியில் இந்த வாளியில், ஏன்னா அம்மாவுக்கு இது நல்லா பிடிக்கும். என்ன சிப்ஸ் வேணுமா? வச்சு விட்டுடா, வா தாரேன். இப்படி வேர்க்க விறுவிறுக்க வந்து உட்காந்துருக்கேன் பாருங்க, இன்னும் ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. ஸோ பெரிய பேட்ச் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சது பெரிய தப்பு. பட் இன்னைக்கு எப்படியும் ராத்திரி, இப்போ மணி எத்திரன்னு பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ எப்படி நீங்கள் ராத்திரி குள்ளாடி ஃப்ரை பண்ணி ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வச்சுருவேன், ஏன்னா இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஸோ அது பழுக்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது கூட்டுக்கறி அந்த மாதிரி ரெசிபியில் ஆட் பண்ணணும். ஸோ கறி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 4 இடத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஒரு வாரத்தில் இல்லைன்னா 10 நாளைக்குள்ளாட்ட காலி ஆயிரும். ஸோ சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்து விடலாம், அம்மாவுக்கும் கொடுத்து விடலாம். ஸோ இங்கே மெயினாக மகாமகிக்கு வந்து ஏத்தங்காய் வத்தல்னா பனானா சிப்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது நிறைய தான் ஒருக்கா இந்த குட்டிக்கு கொடுத்தேன். என்ன வேணும்? திருப்பி சிப்ஸ் வந்து கேட்குறான், ஏன்னா அவ்வளோ தூரம் பிடிக்கும் அவளுக்கு. நான் சொன்னேன்ல, இங்கே பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சிப்ஸ். அங்கே மேலே மகாக்காவும் இவ்வளோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திருப்பி கேட்க கூடாது சரியா? இனி நாளைக்கு தான். ஓகே அம்மா, ஆ அக்கா அக்கா. ஸோ நான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன், பட் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அதனால இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிளேட்டில் எடுத்துகிட்டு வரல. பேக் டு வேலை. அந்த பனானா வந்து வாஷ் பண்ணும்போது ஒரு சேனல் சொல்லியிருந்தேன்ல, அது நிறைய பேர் என்ன சேனல்னு கேட்டிங்க, இதுதான் அது. இட்ஸ் ஜூடிஸ் லைஃப்னு இருக்குல்ல. ஸோ இவங்களோட சேனல் தான் அது. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சேனல் தான், இவங்களுக்கு தான் 3 பசங்க 3 பொண்ணு. ஸோ இவங்க சேனல் மிஸ் பண்ணாமல் நான் பார்ப்பேன், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வ்ளாக்ஸ் தான். இன்னும் முடியலைங்க, இன்னும் ஃப்ரை ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே பாதி எல்லாரும் சாப்பிட்டது போக இருக்கிறது வந்து இவ்வளோ பெரிய தூக்குவாளியில் இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் நான் உரிச்சதில் 4 அணும் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 12 அணும் உரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கூடவே தான் உரிச்சிருப்பேன்.
ஸோ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் சிப்ஸு செம்மையாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து வாழைக்காய் சிப்ஸ், வாழைக்காய் இல்லையே நேந்திரப்பழம் சிப்ஸ், கேரளா ஏத்தங்காய் வத்தல், எங்கள் ஊர்லேயே ஏத்தங்காய் வத்தல்னு சொல்லுவோம், இந்த சிப்ஸ் இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.